இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் திரும்பும் வகையில் திரளான பொதுமக்கள் ஈரோடு ரயில் நிலையத்தில் குவிந்துள்ளனர். இதேபோன்று வெளியூரில் தங்கியிருந்தவர்களும் ஈரோட்டிற்கு ரயில் மூலம் வருகை தருவதால் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பயணிகளின் உடைமைகளை ஈரோடு ரயில்வே பாதுகாப்பு போலீசார் சோதனை செய்தனர். கூட்டம் அலைமோதியதன் காரணமாக வயதானவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் நெரிசலில் சிக்கி சிரமத்திற்கு உள்ளாகினர். மதுரை செல்லூர் கண்மாயில் உள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணிகள் தொடங்கியுள்ளன. மதுரை மாநகரில் கடந்த 25ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக செல்லூர், தத்தநேரி, முல்லைநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. செல்லூர் கண்மாயில் அதிகளவு ஆகாய தாமரை செடிகள் வளர்ந்து கொள்ளளவு குறைந்ததே பாதிப்புக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் பிரத்யேக இயந்திரம் கொண்டு செல்லூர் கண்மாயில் உள்ள ஆகாய தாமரை செடிகள் அகற்றும் பணி தற்போது தொடங்கியுள்ளது. மேலும் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே காவிரிப்படித்துறையில் ராக்கெட் லாஞ்சர் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்தநல்லூர் பகுதியில் உள்ள வடதீர்த்த நாதர்கோவில் அருகே காவிரிப்படித்துறையில் ராக்கெட் லாஞ்சர் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடம் சென்ற ஜியபுரம் போலீசார் ராக்கெட் லாஞ்சரை கைப்பற்றி ஆய்வக கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷு தோதி ஷர்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.